பேசாதி, அங்க பாரு உன் மாமா அங்க நின்னுட்டு இருக்காரு. எனக்கு தெரியும், பேசாம வாங்கடி. ராசாதி, ஏய் ராசாதி, என்னடி என்ன பிரச்சனை? உன் மாமா கிட்ட பேசாம வர? ரொம்ப காலமா நம்மள்ட்ட இருந்தவங்க, அதை பட்டாட்டா வாங்கி கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க சாமிநாதர். சரிங்கண்ணா. சரி வாங்க ஐயா, வாங்க ஏற்பாடு பண்ணிடுவோம். போயிட்டு வாங்க. இதெல்லாம் ஏக காலமா நம்ம தாத்தாரத்திலிருந்தே புளிச்சிருக்காரு. என்னடா என்னடா ராசாத்தி அப்பனை வட்டத்தான், இவருக்கு ரொம்ப ரத்தம் கொதிக்குதுன்னே போறாரு. உங்களுக்கு கடை போச்சு புத்தி? எங்களுக்கும் தெரிஞ்சுதான் அமைக்கிட்டு இருக்கோம். உனக்கு ரோசா வருதோ அவனோட சேர்ந்து போயிட்டு இருக்கீங்க. அதான்டா, அந்த காலத்துல குப்பாஞ்சட்டி பரம்பரை சொன்னேன். டேய், நீங்க கால்காணி குண்டுக்கு அடிச்சுக்கிட்டு கிடக்குற சாதிடா, அதுக்காக சொல்றேன்டா, நீங்க இனிமே அப்படி செய்யாதீங்கன்னு சொல்லி நம்ம பாட்டன் முப்பாட்டன்ட்ட இந்த மண்ணை இலவசமா எழுதி வச்சுட்டு போனாங்கடா. அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் டேய், அந்த குப்பாஞ்சட்டி பரம்பரை சொன்ன மாதிரியே நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம்டா. அதுதான்டா, மயில்தான் கோட்டை நாட்டுல எத்தனை சாதி இருந்தாலும் அத்தனை சாதியும் இன்னைக்கு வரைக்கும் ஒத்துமையா வாழ்ந்துகிட்டு இருக்கான். இப்படி எல்லாம் இருந்துகிட்டு இருக்கையில ஏன் மயனாவது படிச்சு பட்டம் வாங்குவான்னு நினைச்சனே சாமிநாதம். இவன் நான் பாலாத்தே போவேன்னு சொல்லிட்டு இந்த பட்டாக்கத்தையும் எடுத்துக்கிட்டு வந்து நிக்கிறானே, இந்த கொடுமைய நான் எங்க போய் சொல்லுவேன் சதீரா? அந்த செட்டி தட்டா சொன்னது பழிச்சுடுமோன்னு என் மனசு பாடா பதறது சாமிநாதம். டே வேணாண்டா அந்த பழிவாதகம், அருவா எடுத்து அருவாலதான்டா அழிஞ்சிருக்கேன். இதெல்லாம் கண்ணால பார்த்தவன்டா. அதையும் மீறி நீ அங்க போனா தாலிய அறுத்துட்டு மூளையில கிடக்க போறது ஓரத்தம் தானடா. நாம தான் ரெண்டு உள்ள என் கண்ணு முன்னாலே அழிஞ்சு நாசமா போறத நான் பார்த்து எப்படி உசுரோட இருக்க முடியும்? நான் உசுரோட இருக்கலாமா? அதுக்கு முன்னால நான் செத்து அனுப்பியா? இப்படி கலங்காத நெஞ்ச கலங்க வச்சுட்டியப்பா, இது உனக்கே நல்லா இருக்கா? உங்க பேச்சு தாண்டி என்னைக்கு போன போயிருக்கேன். பிரி ஓரா விளையாண்ட கதைய சொல்லட்டுமா? ஏ வீதியில விளையாண்ட கதைய சொல்லட்டுமா? பிரி ஓரா விளையாண்ட கதைய சொல்லட்டுமா? கதைய சொல்லட்டுமா? சக்கரைக்கு பதில் உப்பு போட்ட கதைய சொல்லட்டுமா? எங்கண்ணே நீயும் உப்பாக்கிட கதைய சொல்லட்டுமா? உனக்கு எனக்கும் காதலுன்னு ஊரே சொன்னாங்க, அத வைக்கப்பட்ட ஆத்தா பேன் திட்டி போட்டாங்க.
வழி ஒன்னும் தெரியல, அது எதனால உமேல காதல நான் வலிக்கல. கம்மாயிலே விளையாண்ட கதையை சொல்லட்டுமா, பெரம்பு கம்மாயிலே பெருண்டு உருண்ட கதையை சொல்லட்டுமா, கக்களத்து கம்மாயிலே கட்டி அணைச்ச கதையை சொல்லட்டுமா, அந்த காக்கரசாமி கோயிலே தாலி கட்டுன கதையை சொல்லட்டுமா, செய்யறதும் செஞ்சுப்பட்டு பண்ணுறதும் பண்ணிப்பட்டு உனக்கு எனக்கு ஒண்ணு இல்லைன்னு அடி ஒதுங்கி போறியே. நியாயம் நியாயமா, இது நியாயமா, நியாயமா, இது நியாயமா.